வணக்கம் மக்களே, இது உங்கள் இடிவி சேனல். நாம் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோங்க. இது வந்து பனிக்காலம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிளகு நிறைய போட்டு எப்படி ரசம் பண்ணன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகு எடுத்துக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து 1.5 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க ரஃப்பாக, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரசத்தை. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 2 மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, பாதி அரைச்சாச்சுங்க. இது கூட வந்துட்டு புளி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எதுவுமே கை விட்டு கலக்க தேவையில்லைங்க, எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ அது கூட நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. வந்துட்டு பூண்டு வந்துட்டு ஒரு 7-8 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுருக்குறேன் தோல் உரிச்சிட்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு அரைக்க தேவையில்லைங்க, இதை மாதிரி நச்சு பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ரசம். தோல் உரிச்சிட்டு சும்மா ஒன்றும் பாதியமாக நசிக்கிட்டுங்க. ஃபுல்லாக கொதிக்கக்கூடாதுங்க, லைட்டாக அப்படியே பூத்துன்னு வர வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொதி வரட்டுங்க. பாருங்க, லைட்டாக நுர வருது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நுர வரட்டும். ரசம் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து நல்லா சலசலன்னு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க, கொதிக்க வச்சோன்னாக்கா வந்து டேஸ்ட்டு மாறிடும். இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே பொங்கி வருது பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பானால கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், இது ரசம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ரசத்துக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு புரிஞ்சிடுச்சுங்க. நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரசத்துக்கு ஆல்ரெடி அரைக்கும் போதே வந்து 3 பச்சை மிளகாய் விட்டு அரைச்சிருக்கிறேன். இதில் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் சூப்பராக இருக்குங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்ததை கொதிக்க வச்சு எடுத்து வச்ச ரசத்தில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வீடே கம கமக்கும் மிளகு ரசம் ரெடி. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இதை சாதம் போட்டு சூடாக சாதம் வச்சு ஊறுகாயில் துவையல் எதனா வச்சு போட்டு சாப்பிட்டோம்னா சளி இருமல் எது இருந்தாலும் டக்குன்னு சரியாக போயிடுங்க. நம்ம அவ்வளோ அதில் போட்டிருக்கோம், மிளகு பச்சை மிளகாய் பூண்டு நிறைய தட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா. அதை சுட சுட சாதம் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்டோம்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம எதுவுமே கை வச்சு நம்ம கலக்க தேவையில்லை, எல்லாமே மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு உடனே தண்ணி விட்டு கலக்கி அப்படியே தாளிச்சு போட்டுடுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தெரில இந்த ரசங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.